சமீப திருவிழாக்கு அண்ணாமலை யார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த தெப்ப திருவிழா பார்த்துட்டு வந்திருக்கோம். அது மாதிரி இந்த குளம் வந்து தூய்மை இல்லாம இருந்தது, இப்ப ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா தூய்மை செய்து நல்லா தண்ணி குடு தண்ணி நல்லா எல்லாம் பாக்குற அளவுக்கு அருமையா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப குளம் அழகா இருக்கு. அது மாதிரி எல்லாம் சரியில்லாம இருந்தது, இப்ப நல்லா இருக்கு. ராமச்சர் ஏவா வேல் அவர்கள் அருமையா செஞ்சு தந்தாரு. எல்லாரும் அழகா பாக்குறாங்க. எல்லா மக்களும் ரொம்ப திருப்தியா பாக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா பாக்குறாங்க. இது அழகா பண்ணி தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி. பாதுகாப்பு ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பரா நல்லா பாதுகாப்பா எல்லாம் பாக்குறாங்க. எல்லாம் நல்லா திருப்தியா பாக்குறாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம அருமையா பாக்குறாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லாம இருந்தது. இப்ப ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லா பாக்குறாங்க, அருமையா இருக்கு. அமைச்சருக்கு நன்றி. பேரு சுமதி, ஐயப்பன் நாங்கள் சென்னை அருணை மாநகரில் திருக்கார்த்திகை தீப உற்சவம் பைத்தாம் நாள் முடிந்து 11 நாள் தெப்பல் உற்சவம் ஐயங்குளத்தில் நடைபெறுவது வழக்கம். இந்த ஐயங்குளம் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் துர்நாற்றம் வீசியும் சரியாக இல்லாமலும் படிகள் சேதமடைந்தும் உள்ளது. திருவண்ணாமலை பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவாவேலு அவர்கள் இந்த குளத்தை பார்வையிட்டு தெப்பல் உற்சவம் நடைபெறுவதால் இந்த குளத்தை தூய்மை அருணை பணியின் மூலம் செய்து முடிக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதன்படி தூய்மை அருணை பணியின் தொடங்கிய நாள் முதல் சுமார் 4 மாதங்களாக இந்த குளம் தூர்வாரப்பட்டு இதன் சுற்றுப்புறத்தில் உள்ள வீடுகளில் இருந்து வரக்கூடிய கழிவுநீர்கள் பாதைகளை மூடி இந்த 27 அடி ஆழம் கொண்ட ஐயங்குளத்தை தூர் வரப்பட்டது. சுமார் 6000 ஜேசிபிகளை கொண்டு அன்லோட் செய்யப்பட்டது. அதன் பிறகு படிகளை அழகாக செப்பனிடித்து நல்லபடியாக இந்த குளத்தை தூர் வரப்பட்டு இந்த 2023 திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் பொதுமக்களுக்கு பயன்படுத்தவும் தெப்பல் உற்சவம் நடைபெறுவதற்கும் மாண்புமிகு ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் தூய்மை அருணை பணியின் சார்பாக இந்த குளத்தை பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்த குளத்தில் உள்ள சுவர்களை சுற்றியும் பல வர்ணங்கள், திருக்குறள்கள், திருவாசகம், தேவாரம் ஆகிய பாடல்களை எழுதி குளத்தை சுற்றி நன்றாக அழகிய மின்விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு இந்த தெப்பல் உற்சவம் வெகு சிறப்பாக நடந்தேறியது. இந்த குளத்தில் அடிபாகத்திலிருந்து மேல் பாகத்தில் பல கைப்பிடி சுவர்களை அமைத்தும் பல கிரில்களை அமைத்தும் நடைபாதைகளை அமைத்தும் இருப்பதால் இந்த தெப்பல் உற்சவத்தில் பொதுமக்கள் அழகிய அமர்ந்து உட்கார்ந்து பாதுகாப்பாக நமக்கு உற்சவத்தை சுவாமியை தரிசனம் செய்து பல பக்தர்களுக்கு சந்திரசேகரும் அம்பாலும் அருள் பாலித்தார்கள். இது இவை யாவும் திருப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் தலைமையில் தூய்மை அருணியின் சார்பாக வெறு சிறப்பாக அமைத்து கொடுத்தார். ஆகிய பணிகளை செய்து முடிக்க சுமார் 3 கோடி அளவில் இந்த குளத்திற்கு சப்பினிடவும் 3 கோடி அளவில் செலவு செய்யப்பட்டது. இது பொதுமக்களுக்கு திருவண்ணாமலை நகரவாசியும் வெளியூரில் இருந்து வந்த மக்களுக்கும் அர்ப்பணித்துக் கொடுப்பதால் இந்த உற்சவம் வெகு சிறப்பாக நன்றாக உள்ளது. இந்த குளத்தை இதே மாதிரியே பாதுகாக்கும். இந்த குளத்தை மக்களாகிய திருவண்ணாமலை நகர மக்களாகிய நாம் அனைவரும் இந்த குளத்தை பாதுகாத்து இந்த தெப்பல் உற்சவம் மாசி மக உற்சவம் ஆகிய உற்சவங்களுக்கு பாதுகாப்பா இருந்து குப்பைகளையும் போடாமல் தனக்குத்தானே அந்த குப்பைகளை ஓரப்படுத்தி குளத்தை தூய்மையாக வைத்திருக்க இந்த தருணத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஏ. வேல்முருகன், திருவண்ணாமலை நகரவாசி.